ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து என்னோடய கிளாஸ் பாட்டில்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ 2 மந்த்ஸாக நாங்கள் ஊரில் இருந்தோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னே இதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிருந்தது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இனிமேல் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதுக்காக நான் இப்போ இது வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம். வாங்க, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடு மட்டும் ஆனாலே போதும். இப்போ நான் எல்லாத்தையும் கலட்டி வச்சுக்கிட்டேன். இதில் நீங்கள் வந்து டிஷ் வாஷ் லிக்விட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து அது இல்லைங்கிறதுனால டிஷ் வாஷர் இருக்குல்ல, அதை போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் சோப்பை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த ஹாட் வாட்டரை நான் அந்த பாட்டில்ஸ்குள்ளே ஊற்றிக்க போகிறேன். இது மாதிரி செய்யும்போது நம்ம அந்த உள்ள எண்ணெய் பிசுக்கு அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம வந்து போட்டு கழுவி தேய்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை கிடையாது. ஏன்னா பாட்டிலுக்குள்ளே நம்ம கையெல்லாம் ஈஸியாக விட முடியாதுல்ல. இதுக்காக நம்ம வந்து எந்த ஸ்க்ரப்பும் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சூடான தண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். இதை நம்ம ஒவ்வொரு டைமும் ரீஃபில் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோனாக்க ரொம்பவே பாட்டில் அப்படியே புத்த புதுசாக பார்க்க ரொம்ப பளபளன்னு அழகாக இருக்கும். நான் இப்போ அந்த எண்ணெய் பாட்டில் மூடி இருக்குல்ல, அதை கூட அந்த தண்ணிக்குள்ளே விட்டுக்க போகிறேன். அப்போ அந்த மேலே இருக்க அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். அதுக்காக இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சுடுவோம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை குறைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம வந்து அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு மூடிடலாம். அந்த சூடான தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த மூடியில் உள்ள எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் போயிடும். அதுக்காக அப்புறமா நம்ம இதை நம்ம குலுக்கிட்டு நல்லா குலுக்கணும். நல்லா குலுக்கணுனாக்கா நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கணும். அந்த கல்லுப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த கார்னர்லலாம் எண்ணெய் வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து போகிறதுக்காக நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்க்ரப்பையும் கொஞ்சோண்டு கல்லுப்பும் போட்டோம்னாக்கா நல்லா குலுக்கும்போது அந்த கார்னர்லாம் சூப்பராக அழுக்கு போயிடும். நல்லா கல்லுப்பு நல்லா போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது சூப்பராக க்ளீன் ஆகிடும். நீங்கள் கல்லுப்பை வாட்டர் பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணும்போது கூட போட்டு நம்ம தண்ணி ஊற்றி பண்ணலாம். அப்போ அந்த பாட்டில்ஸில் இருக்க அந்த ஒரு மாதிரி படிஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் போயிடும். ரொம்ப க்ளீனாக இருக்கும் பார்க்க. இப்போ இதை நம்ம அப்படியே நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு குளுக்கணும்னா போதும், சூப்பராக பாட்டில் வந்து க்ளீன் ஆகிடும். வெளியில் நம்ம ஸ்க்ரப் போட்டு நம்ம வந்து கழுவிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக வந்து பாட்டில் வந்து நல்ல புதுசாகவே ரெடி ஆயிரும் பாருங்க. இப்போ நல்லா சூப்பராக கழுவிட்டேன் பாருங்க. நல்லா புதுசாகிடுச்சு. நம்ம எப்படி கடையில் வாங்கினோமோ அதே மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்து மாற்றி வச்சுருக்கேன். எனக்கு அது வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அதே போல் வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா காய வச்சுட்டேன். இதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன் பாருங்கள். இப்போ சூப்பராக ஆயிடுச்சு. நம்ம வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுக்க போகிறேன். ஒரு இதில் கடலை எண்ணெயும் ஒரு இதில் நல்லெண்ணெயும் ஊற்றி வச்சுக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அதோடு என்னோட சிந்தனா சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.